வணக்கம் நண்பர்களே, கார்த்தி சௌந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய படைப்பின் தலைப்பு தொட்டாச்சி நிங்கி, பகுதி 18. தீரன் வந்து அர்ச்சனாவிடம் பேசிவிட்டு போன பின் அவளது அம்மா வந்து அவளிடம் சமாதானம் செய்ய அர்ச்சனா கேட்ட கேள்வியில் அவரும் சற்று தடுமாறித்தான் போனார். தன் தாயை முறைத்தபடியே, சனா சொல்லுமா, ஒருவேளை வயசான கிழவன் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப என்று கேட்டால் கோபமாக, இங்கே பாரு சனா, நீ யோசிக்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் நீ எங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய யோசிச்சுட்டு அப்புறமா கேளு என்றார் அவர். புரியலை, என்ன சொல்கிற நீ என்று அர்ச்சனா கேட்க, இன்னும் என்ன புரியணும் உனக்கு, நம்ம வீட்டு பொம்பளைங்க மாதிரி என்னைக்காச்சும் நீ பாவாடை கட்டி குளிச்சிருக்கியா? நான் எத்தனையோ தடவை கண்டிச்சும் நீ பழகிக்கலை. இது நம்ம வீடு தான்னு நினைக்காத, பொம்பளை பிள்ளை எப்பவும் கவனமாக இருக்கணும், எப்பவும் கதவை ரெண்டையும் தாழ்பால் போட்டுட்டு குளின்னு சொல்லியிருக்கேனே, அதை தான் கேட்டிருக்கியா? எப்போ சொன்னாலும் நம்ம வீடு தானே, யார் வருவா, துணி தான் தொங்குதுலன்னு எவ்வளோ வியாக்கியானம் பேசுவ என்று அவர் புரிந்து தள்ள அர்ச்சனா அமைதியாக அமர்ந்திருந்தாள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், அந்த புள்ள தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாமல் வந்துச்சோ நமக்கு தெரியாது, ஆனால் அது அந்த பக்கம் கதவை திறந்தால் நீ இந்த பக்கம் வெளியே ஓடி வந்திருக்கலாம்ல, நீ எதுக்கு உள்ளேயே நின்ன என்று கேட்டார் கேள்வியாக. அம்மா மாமான்னு கத்தி ஊற கூட்டுறது நீயா நானா சொல்லு. சரி, இவ்வளோ பேசுறியே, அன்னைக்கு நீ அந்த புள்ள துணியில தான் உன் மானத்தை மறைச்சு நின்னன்னு மறந்து போச்சா உனக்கு என்று அவள் தாய் கேட்ட பின்பே அவன் உதவினான் என்று உரைத்தது அவளுக்கு. ஆனால் அவள் பதில் பேசவில்லை. நீ உன் பக்கம் இவ்வளோ தூரம் ஜாக்கிரதை இல்லாமல் இருந்துட்டு நாங்கள் ஏன் இப்படி பண்ணணும்னு கேட்குறியே சனா? ஒரு வயசுக்கு மேலே பொம்பளை பிள்ளைக அப்பா மடியில் கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறோமே, எதுக்கு? அப்பா மேலே சந்தேகப்பட்டா இல்லை பிள்ளை மேலே சந்தேகப்பட்டா? முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் சேதாரம் சேலைக்குத்தான். படித்த புள்ள உனக்கு நான் புத்தி சொல்லி தெரியணும்னு இருக்கா சொல்லு. நம்மளை ஊர் நாட்டாம் பட்டிக்காடுன்னு எல்லாம் பேசுவானுங்க, ஆனால் நம்ம தான் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் வயசு போன பாட்டியாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையை பார்த்தா தாயின்னு வாயின நிறையா கூப்பிட்டு பழகிறோம், எதுக்கு சொல்லு? கட்டுனவளை தவிர எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு இவ்வளவு ஏன்? விச்சு உன் கூடவே இருக்கிறானே, இன்னைக்கு வரைக்கும் அவன் பார்வையாச்சும் தப்பாக இருந்திருக்கா சொல்லு. அவனைத்தானே ஈசிக்கிட்டு ஊரெல்லாம் திரியிற, உன்னை வாயாடின்னு சொல்லுவானே தவிர என்னைக்காச்சும் தப்பாக நடந்திருக்கானா? ஆனாலும் அவன்கிட்ட கூட ஒழுக்கமாயிரு, பொம்பளை பிள்ளை இப்படி தெரியாதன்னு உன்னை நான் கண்டிச்சதே இல்லை. உன் மேலே நம்பிக்கை இல்லாமலா நாங்கள் இருந்தோம்? அன்னைக்கு மொத்த சாதி சனமும் சன அடக்கம் இல்லாமல் திரிஞ்சான்னு சொல்லிச்சே, அப்போ நானும் உங்கள் அப்பாவும் உன்னை சந்தேகப்பட்டோமா? பெத்த பிள்ளைய காப்பாற்றணும்னு தானே நாங்கள் நினச்சோம், உன்னை படுகுழியில் தள்ளணும்னு நாங்கள் நினைக்கல. ஊர் வாயில் விழுந்தால் எந்திரிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியாது சனா. அன்னைக்கு அந்த புள்ள தாலி கட்டுமா பிரச்சனை பண்ணுமான்னு நான் கிடந்து தவியாக தவிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு அதை பற்றியெல்லாம் சொன்னால் கூட புரியாது என்று அவர் முந்தானியை பிடித்து கொண்டு அழுக ஆரம்பிக்க, ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும்னு அவசியம் இல்லை, அதை விட பெரிய கேள்வியை திருப்பி கேட்டால் சரி கட்டிடலாம்னு ஆஃபீஸில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ புரியலை, இப்போ புரியுது என்று விட்டேற்றியாக ஜன்னல் புறம் பார்வையை பதித்தாள் அர்ச்சனா. பார்வை மட்டுமே அங்கு இருந்தது, அவள் சிந்தை எங்கோ தறிக்கட்டு ஓடிக்கொண்டிருந்தது. அவள் தாய் அவளை பார்த்து இன்னும் வேதனை கொண்டு, இங்கே பாரு சனா, அந்த புள்ள உன் மானத்தை காப்பாத்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு, அது பின்னாடி தானே நீ நின்ன, எனக்கு அந்த புள்ள உன்னை நல்லா பார்த்துக்கும்னு நம்பிக்கை வந்துச்சு. அந்த புள்ள இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும், ஏன் உன் மாமனே இருந்திருந்தாலும் யோசிக்காமல் உள்ளே வந்திருக்க மாட்டாக, தட்டி பார்த்து குரல் கொடுத்து தான் வந்திருப்பாக, அப்படியே தப்பித்தவறி உள்ளே வந்திருந்தாலும் மன்னிச்சிடுதாயின்னு வெளியில் ஓடியிருப்பாக, அந்த பிள்ளைய மாதிரி செய்கிற தெரியாது நின்று இருக்க மாட்டாக, அந்த பிள்ளையும் வெளியே ஓடி வந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதோ என்னமோ, நீ எப்படி பயந்து கத்தி உள்ளேயே நின்னியோ அப்படித்தான் அந்த பிள்ளையும் பயந்து நின்றுச்சு. என்ன, வெளியே ஓடி வராமல் துணியை கொடுத்துருக்கு, இன்னைக்கு பொறுக்கின்னு பேர் வாங்கிட்டு நிற்குது என்று அவர் சொல்லி கொண்டிருக்க, அவள் தன் தாயின் புறம் திரும்பவே இல்லை, ஜன்னலை வெறித்தபடியே அமர்ந்திருந்தாள். அவளுக்குள் வேறு ஒரு பூகம்பம் நடந்து கொண்டிருந்தது என்பதை பெற்றவள் அறியவில்லை. அம்மாச்சி பேரில் இருந்த சொத்தை பிரிச்சிட்டாங்க கண்ணு, அதில் என்னோட பங்கு பூர்வீக வீடு, சுற்றி உள்ள 5 ஏக்கர் நிலத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதை கொடுக்கத்தான் நான் வந்தேன் என்று தன்னோடு எடுத்து வந்திருந்த பத்திரத்தை கொடுக்க அவள் அதை வாங்கி கொள்ளவில்லை. எனக்கு எதுவும் வேணாம், அண்ணனுக்கு எழுதி வச்சிரு என்றால் எங்கோ பார்த்தபடி, இது என் பேரில் உள்ள சொத்துக்கண்ணு, எனக்கு அண்ணனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, என் இஷ்டப்படி உனக்குத்தான் எழுதியிருக்கிறேன் என்று அவர் சொல்ல, என்னை விட்டுரு, எனக்கு இப்போலாம் யார் மேலேயும் எது மேலேயும் நாட்டம் இல்லை, எனக்கு எல்லாமே விட்டு போச்சு, நீ போயிடு, என்னோட சேர்ந்து உன்னையும் நான் வேதனைப்படுத்த விரும்பலை என்று சொன்னவள் எழுந்து வெளியே தோட்டத்திற்கு சென்று விட்டாள். அவள் போவதையே விரக்தியோடு பார்த்தவர்
மனது தாளாமல் அழுது தீர்த்து தன்னைத்தான் சமன் செய்து கொண்டு வெளியே சென்றார். அர்ச்சனா வெளியே தோட்டத்திற்கு சென்றதை பார்த்தவர்கள் பின்னோடே அவள் தாயும் வர வேணி என்ன நடந்தது என்று விசாரித்தார். அவள் கோபமாக இருப்பதாக சொன்னவர் அஸ்வினை பார்க்க வேண்டுமே என்று வினவினார். அஸ்வினுக்கு இப்போதான் டாக்டர் வந்து பார்த்து டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. திடீர்னு அவனுக்கு ஜுரமாக இருக்குது, நாளைக்கு காலையில் பார்ப்போம், நல்லா தூங்குறான் என்று வேணி சொல்ல சரி என்று விட்டு விட்டார். இரவு உணவை முடித்துவிட்டு எல்லோரும் தூங்கச் செல்ல அர்ச்சனா முயன்று எல்லாவற்றையும் மறந்து 11 மணி போல உறங்கி போனாள். அவள் நன்கு கண்ணசந்த பின்பு அவளுக்கு மொபைலில் கால் வந்தது. தூக்க கலக்கத்தில் எடுத்து பார்க்க தீரன் தான் அழைத்து கொண்டிருந்தான். மணியை பார்க்க அது நடுஇரவு 12 நெருங்கி கொண்டிருந்தது. இந்நேரம் எதற்கு அழைக்கிறான்? ஒருவேளை தவறாக டயல் ஆகிவிட்டதோ என்று யோசித்தபடியே அழைப்பை எடுத்து ஹலோ தீரனண்ணா என்று கேள்வியாக கேட்க, நாதாமா பேசுகிறேன், சாரி உன் தூக்கத்தை கெடுத்ததுக்கு என்று மன்னிப்பை கோரினான். பரவாயில்லண்ணா சொல்லுங்க என்று அவள் கேட்க, கொஞ்சம் டைனிங் ரூம் வரியாமா, நான் வெயிட் பண்ணுறேன், வரும்போது உன் லேப்டாப் எடுத்துட்டு வா என்று சொன்னதும் வேலையில் ஏதோ அவசரம் என்று புரிந்து கொண்டு முகத்தை கழுவிவிட்டு கூந்தலை அள்ளி முடிந்து அவசரமாக ஓடினாள். அங்கே சென்றால் தீரன் 2 லேப்டாப் வைத்து தட்டி கொண்டிருந்தான். கைகளை சூடு பறக்க தேய்த்து கொண்டே லேப்டாப்பில் கவனித்து கொண்டிருந்தான். இவள் வரவும் ராணியக்கா இவர்கள் இருவருக்கும் தேநீர் கொண்டு வந்து வைக்கவும் சரியாக இருந்தது. அக்கா நீங்களும் அமுழிச்சிட்டு இருக்கிறீங்க என்று கேள்வியோடு வந்து டைனிங் டேபிளில் தீரனின் எதிரே அமர்ந்தாள். தம்பி ஏதோ அவசர வேலைன்னு மாற்றி மாற்றி மேலேயும் கீழே அலைஞ்சிட்டு இருந்துச்சு, அப்புறம் டைனிங் ரூம்லேயே லைட்டு போட்டு உட்காந்துருச்சு, ஏதோ அவசரம் போலன்னு நானும் கூட உட்காந்துட்டேன், உன்னை எழுப்புனதுனால 2 பேருக்கு டீ போட்டுட்டு வந்தேம்மா என்று அவளுக்கு ஒரு கப் வைத்தார். அக்கா 1-2 மணி போல் ஆகும், நீங்கள் ஃப்ளாஸ்கில் டீ வச்சுட்டு போங்க என்று தீரன் சொல்ல, சரி கண்ணு பசிச்சா எழுப்பு தோசை ஊற்றி கொடுக்குறேன் என்று அவர் சென்று விட, என்னாச்சண்ணா இனி அர்ஜென்ட் இஷ்யூ என்று கேட்டால் அர்ச்சனா, ஆமாம்மா ஒரு டேட்டா இம்போர்ட் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் பல்க் டேட்டா, அடுத்த வாரம்தான் கமிட் பண்ணியிருந்தோம், இப்போ நைட் ஸ்டேட்டஸ் காலில் ஸ்காட் இப்போவே வேணும்னு சொல்கிறான். அஸ்வினுக்கும் ரவிக்கும் தான் இந்த டீட்டெயில்ஸ் தெரியும், ரவிக்கு கூப்பிட்டேன் ஆனால் அவன் எடுக்கலை, எதிர்பார்த்தது தான், வேறு வழி இல்லாமல் இவனை எழுப்பினா டீட்டெயில்ஸ் கேட்டால் என் லேப்டாப்பில் இருக்குன்னு ஏதோ உளறான், நான் எடுத்துட்டேன் ஆனால் எக்ஸிக்யூட் ஆகலை, கோட் எரர் வருது, எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியலம்மா என்று தீரன் விளக்க, என்கிட்ட ரவி டேட்டா லோட் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்கலையே, நீங்கள் என்ன எரர்னு காமிங்க, நான் உங்கள் லேப்டாப்லேயே பார்க்குறேன் என்று அவனிடம் இருந்து வாங்க லேப்டாப் ஸ்க்ரீனில் முழுவதும் ஆக்கிரமித்து அஸ்வின் சிரித்து கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் திக்கென்று விழித்து பின் சமனாக அதை கவனித்த தீரனோ, அவனோட லேப்டாப்பில் தாம்மா எல்லா டூலும் இருக்குது என்றான். அவள் வேலையில் கவனத்தை திருப்பியிருந்தாள். பார்த்தவள் ஒரு 15 நிமிடம் ஏதேதோ செய்து கொண்டிருந்தாள். தீரனுக்கு வேறு பயம், அஸ்வின் அவனது லேப்டாப்பில் அநேக காரியங்களை வைத்திருப்பான், இவள் எதையும் தெரியாமல் அழித்துவிடக்கூடாது என்று பயந்தபடி அவள் அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவள் அதை பற்றியெல்லாம் சட்டை செய்யாமல் ட்ரபிள் ஷூட் பண்ணி கொண்டிருந்தாள். வேலையில் கவனத்தோடே, அண்ணா இது பழைய கோடு, இப்போது ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றணும், அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை என்று விளக்க, சேஞ்சஸ் இருந்தால் பேக்கப் வச்சுக்கோமா என்றான் தீரன். கவலையப்படாதீங்க, பக்காவாக பேக்கப் எடுத்து உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டேன், சர்வர்லையும் லோட் பண்ணிட்டேன், எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க முடிச்சிடுறேன், அப்புறம் 2 பேரும் ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் முடிச்சிடலாம் என்று அவள் துரிதமானாள். அவசரப்படாமல் பொறுமையாகவே பாரு, முடிக்கலைன்னா பரவாயில்ல, அந்த ஸ்ப்ரிங் முடிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், பக்கி பையன் நிம்மதியாக தூங்க விடுறானா இந்நேரம் சொல்கிறான் என்று தீரன் திட்ட, கோடிங் முடிச்சுட்டா நாளைக்கு பகலில் கூட முடிச்சிடலாம், அதுக்கு போய் அவரை திட்டாதீங்கண்ணா என்று சிரித்தபடி வேலையில் லைத்திருந்தாள். இவர்கள் இருமரும் அமர்ந்தபடி வேலை பார்த்து கொண்டிருக்க அஸ்வினுக்கு கொஞ்சம் காய்ச்சல் குறைந்து முழிப்பு வர ரெஸ்ட் ரூம் போய்விட்டு வந்தான். தண்ணீர் கொஞ்சம் குடித்துவிட்டு படுக்கலாம் என்று நினைக்க வெளியே வெளிச்சமும் பேச்சு சத்தமும் கேட்டது. ரொம்ப நேரம் தூங்கியது போல இருந்ததே, இன்னும் மணியாகவில்லையா என்று பார்க்க மணி 1 என்று நெருங்கி கொண்டிருந்தது. இந்நேரம் யார் பேசிக் கொண்டிருப்பது என்று யோசித்தபடியே தனது வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு நடந்து வர தீரனின் குரல் கேட்டது. இந்நேரம் இவன் யார் கூட பேசுகிறான், சித்ராவா இவ்வளோ நேரம் முழிச்சிருக்க மாட்டாளே என்று கதவை திறக்க அவனுக்கு முதுகு காட்டியபடி அர்ச்சனா அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளோடு சிரித்தபடி பேசிக்கொண்டே தீரனும் லேப்டாப்பில் எதையோ தட்டி கொண்டிருந்தான். தனக்கு எதிரே அறையில் வெளிச்சம் வருவதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்த தீரன், செத்தடா தீரா என்று தனது இருக்கையிலிருந்து எழுந்து கோபமே உருவாய் அறையின் கதவை பிடித்து கொண்டு நின்றிருந்த அஸ்வினிடம் நடந்தான். தொடரும். அன்புடன் கார்த்தி சௌந்தர்.